அன்லிமிட்டட் சீரக சம்பா கல்யாண பிரியாணி சாப்பிட சோலன் மிஸ்க்கு வாங்க. ரூமர் என்னோட பத்தி நிறையவே வந்திருக்கு. என்ன ஒவ்வொரு தடவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கே தெரில, நாங்களும் தேடுறோம் எக்ஸ்க்ளூசிவ் கீர்த்தி சுரேஷ் வெட்டிங் பிக்சர்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது எங்களுக்கு. ஏதோ வெட்டிங் ஆன மாதிரியே பேச, அதான் ரூமர் இல்ல நடக்கும். அதான் ஸோ ஐ திங்க் ரீசெண்டாக என்னோட ஒரு ஃப்ரெண்டு கூட, நான் ஒரு ஃப்ரெண்டை விஷ் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன் ஓகே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில். பாவம் அவர். ஸோ அவர் தான், அவர் தான் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு. பாவம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப வேதனையாக எனக்கு கால் பண்ணியெல்லாம் பேசி அவங்க வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்டு ஸோ இந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டை கூட நம்மளுக்கு ஒரு பர்த்டே போஸ்ட் போட முடியாது நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அது வி வெட் வின்னிங் இன் த சேம் க்ளோத். ஓகே ஸோ அதுக்கு சில பிரச்சனை போச்சு. ஸோ ஐ தாட், ஐ மீன் இட் வாஸ் ஃபன்னி இன் த பிகினிங், பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வேற மாதிரி போச்சு. ஸோ இட் வாஸ் நாட் பிளசன்ட். ஓகே ஸோ இந்த மாதிரி மேரேஜ் பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க, லைக் எல்லாரும் எங்கே போனாலும் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. அண்ட் நிறைய இப்போ அதுக்கு வந்து ஒரு டேர்ம் வேற இருக்கு, கிரிஞ்ச் பூமர் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வேற இருக்கு இப்போ சோஷியல் மீடியா இந்த ஜென்ரேஷன்ல இருக்கு. இந்த பூமர் கேள்விகளுக்குலாம் வந்து பூமர் கேள்வி, கல்யாணம் எப்போ உங்களுக்கு, எங்க போனாலும் வந்து கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது, அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோமன்ஸ் அண்ட் எஃபர்ட்ல அப்படின்னு சிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணும்போது எவ்வளோ டென்ஷன் ஆகும்? ஆக்சுவலாக எனக்கு, நான் இப்போ ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சுவலாக கேட்க மாட்டாங்க யூஸ்வலாக. ஓ ஓகே. எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது. எனக்கு மெயினாக எனக்கு சோஷியல் மீடியாவில் தான் பிரச்சனை வரும். எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பாதி டைம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். பட் அந்த வெட்டிங்க்கு போகும்போதே அடுத்து நீ தானே, அந்த அந்த இது எனக்கு அவ்வளோ லக்கிலி எனக்கு அவ்வளோ வரல. மேபி லக்கிலி உண்மையாகவே. ஸோ அந்த மாதிரி வந்ததில்லை. அப்படியே யாராவது கேட்டாலும் நான் பண்ணாலும் உங்களை கூப்பிட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு பெஸ்ட்டு நான் பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு. இல்லை உங்களை கூப்பிட போகிறது இல்லைன்னு சொல்லி. அவ்வளோதான், சூப்பர், யூ ஆர் எலிமினேட்டட். நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பார்த்து சம்டைம்ஸ் சிரிப்பீங்க, சம்டைம்ஸ் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும்ல. ஸோ நம்ம வந்து நம்மளே ஒரு ரூமர் கிரியேட் பண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ரூமர் சொல்லலாம். இப்போ ஏன்னா வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 crore ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்களாம். ஈசிஆரில் மட்டுமே அவங்களுக்கு 2000 வீடு மேலே இருக்கா, மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு தீவையே சொந்தமாக்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஒரு வீடை வச்சுட்டு கூடிய விரைவிலேயே கீர்த்தி சுரேஷ் வந்து டாம் க்ரூஸோட ஒரு வேற லெவல் ஆக்சன் படத்துல வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு நானா சொல்லிட்டு இருக்கேன். நடக்கலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். மேனிஃபெஸ்ட் இல்ல, பட் எது நான் எதனால சொல்றேன்னா இதை கட் பண்ணி போட்டுருவாங்க, அடுத்தது இதை வச்சு ஏதாவது என்ன செய்வாங்க. பரவாயில்ல, இது வந்து ஹாலிவுட் லெவல்ல ரீச் ஆச்சுன்னா வந்து டக்குன்னு கூப்பிடலாம், நல்ல விஷயம் தான். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரூமர் தான், அதனால நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். யா, அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சரி பசங்களாம் சரி கண்டிப்பாக வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த லவ் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்லாம் வருமானு தெரியல, பட் கண்டிப்பாக வந்து டிஎம்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஏன்னா அப்போலாம் லெட்டர் எழுதுவாங்க யாராவது பிடிச்ச ஹீரோயினுக்கு, ஹீரோஸ்க்குலாம். இப்போ டிஎம் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லவ் ப்ரொப்போசல்லாம் வந்திருக்கா, வியர்டான மேரேஜ் ப்ரொப்போசல், லவ் ப்ரொப்போசல்லாம்? ஆ, எனக்கு இடையில ஒரு லெட்டர் வரும், லைக் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர்கிட்டருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் பேர்லாம் போட்டு அட்ரஸ்லாம் போட்டே வருமா? ஆ, பேர் அட்ரஸ்லாம் போட்டு அவங்க ரிப்ளைலாம் எதிர்பார்ப்பாங்க. அண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் வீடு தேடியே வந்துட்டார். வாவ், அன்லிமிட்டட் சீரக சம்பா கல்யாண பிரியாணி சாப்பிட சோலன் மெஸ்க்கு வாங்க.